வணக்கம். இது வந்து வேர்ல்ட் ஆஃப் டேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டீமில் வந்து மல்டிப்ளேயர் விளையாடிட்டுருக்கேன். அது வந்து உங்களுக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி கேம் விளையாதுன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. நீங்கள் இப்போ வந்து எப்படி விளையாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து நான் இப்போது என் பேர் ப்ரொஃபைல் நேம் வந்து கஜாஜின்னு பேர் வச்சுருக்கேன். அதில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நான் வந்து இதில் இப்போ தேர்ட் லெவல் வச்சு பேட்டில் ஃபைட் பண்ண போகிறேன். பேட்டலுக்கு போகும்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ கேம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, என்கவுண்டர் பேட்டல் மைன்ஸ் மேப்பில் என்கவுண்டர் பேட்டல் வச்சுருக்கோம். ஆலைஸ் எனிமீஸ் ஆலைஸ் வந்து எங்கள் டீமோ, எனிமீஸ் வந்து என்னோட ஆப்போனன்ட் டீமோ. இதில் வந்து ஃப்ளாக் கேப்சர் பண்ணணும். அப்புறம் எல்லா டேங்க்ஸும் அட்டாக் பண்ணி அந்த டைமுக்குள்ளே முடிச்சாச்சுன்னா யார் வேணும் அவங்க வின்னு. இல்லாத பட்சத்தில் அது வந்து டைம் மாதிரி பண்ணிடுவாங்க, யாருமே வின்னு இல்லை அப்படின்னு மாதிரி பண்ணிடுவாங்க. டேங்க்ஸ் காலி பண்ணணும், இல்லைனா மேப்பை வந்து 100% கேப்சர் பண்ணணும். அதுதான் அந்த கேமோட ரூல்ஸு. மல்டிப்ளேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து தேர்ட் டைப் டேங்க் எடுத்திருக்கேன். எல்லா டேங்கும் கிளம்பிட்டுருக்கேன். ஆப்போனன்ட் இப்போ கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரீனு அந்த மாதிரி போட்டுருவாங்க. அது வந்துட்டாங்க ஆப்போனன்ட். அந்த ரெண்டு மரத்தில் வந்து நம்மளோட ஆப்போனன்ட் டேங்க்ஸ் இன்னும் ரெடி ஆகலை சொல்லிட்டு. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணால் ஜூம் ஆகும், ஜூம் பண்ணுவோம் நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நேரம் நிறைய போடுறாங்க. இங்கே நம்ம கவனிச்சுன்னா த்ரீ எல்லா டைரக்ஷன் சுற்றினா செம்மையாக அட்டாக் பண்ணிட்டோம். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஷிஃப்ட் ரிலீஸ் பண்ணுறேன். இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தா புல்லட்ஸ் இருக்கு. நான் பவர்ஃபுல் புல்லட் எடுக்க போகிறேன். ஏபிசிஆர்னு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எங்கள் டீம் வந்து ரொம்ப யாருமே ஆப்போனண்ட் அவுட் பண்ணல. ஆனால் ஆப்போனண்ட் வந்து ஏழு ஆறு பேரை க்ளோஸ் பண்ணாங்க. இன்னும் ஒருத்தர் க்ளோஸ் பண்ணாங்க. எங்கள் கேம் ஃபுல்லாக ஓவர் ஆகிடும். இது வந்து ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் கேம், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு இந்த கேமு. இது வந்து எங்களுக்கு ரொம்ப லாஸ் தான். இந்த மல்டிப்ளேயர் இப்போ 7-0 ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இப்போ பேட்டில் ஃபினிஷ் ஆகி நாங்கள் இப்போ தோத்துட்டோம். இப்போ அடுத்த கேம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அமௌண்ட் டாலர்ஸ் வந்து காட்டுவாங்க. நம்ம இங்கே பார்த்தா டோட்டல் கிரெடிட் வந்து அக்கௌண்ட் மைனஸ் ஆச்சு. ஏன்னா ரொம்ப எல்லாவோட 83% டேமேஜ் ஆனதுனால ஃபுல்லாக இதாகிடுச்சு. இப்போ வேறு வச்சுப்போம். இதை வச்சுட்டு இதை எல்லாம் இதில் கலர்ஸ்லாம் மாற்றலாம். ஏற்பட்ட கலர்ஸு புல்லட்ஸு எல்லாம் வந்து விளையாட நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். திருப்பி கேம்குள்ளே போயிடலாம். இப்பவும் பார்த்தோன்னா லெஃப்ட் ரைட் காப்பர் ஃபீல்டு. இப்போ வந்து மேப் மாதிரி இருக்குது, காப்பர் ஃபீல்டு மேப் வந்துருக்கு. இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். லோடிங் ஆகிட்டு கேம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேம். இப்போ தான் நான் ரீசெண்டாக ஒரு 4-5 டேஸ் முன்னாடி டவுன்லோட் பண்ணேன். ஸ்டீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு. விளையாடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மல்டிப்ளேயர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நான் ரெடியாக இருக்கேன். இதை வந்து ரூம்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரூம்ஸு க்ரியேட் பண்ணி அவங்க டீம் மட்டும் ஒரு 20 பேர் வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இன்ஜோ ஜாக்கெட்டு ஆப்பை போய் கேப்சர் பண்ணிட்டோம்னா நமக்கு சரி. அந்த ஃப்ளாகை போய் கேப்சர் பண்ணி நம்ம ஜாக்கெட்டாக போயிடலாம்.
ஆனால் இந்த மூணு நான் சீக்கிரம் அவுட் ஆயிடுவேன் எனக்கு எதாவது தோணுது. அதனால் எப்படி மாதிரி கபடி வந்துட்டாங்க நிறைய பேர் வந்தாங்க தத்தில் கொஞ்சம் சாப்பிட்டுலாம் கேப்சர் பண்ணி ஃபஸ்ட்டு க்ரீன் நம்ம பாயிண்ட் எடுத்துட்டோம். க்ரீன் வந்து ரெட்டாக ஒரு இது அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு க்ரெடிட் இருக்கு. நான் ஃப்ளாக் கேப்சர் பண்ணேன். ஃப்ளாக் கேப்சர் கொடுப்ப நான் எடுத்துக்கிறேன். யாராவது கூப்பிடணும்னா கூப்பிடலாம். இந்த ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓ நிறைய பேர் வந்துட்டாங்க பண்ணுறது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ரிசட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணலாம் கூப்பிட்டுக்கலாம். சாஸ் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். எனக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு மேலே மெசேஜ் வர யாராவது வந்து க்ளீன் டீம் வந்து என்னை காப்பாற்றிடுவாங்க ஹெல்ப் பண்ண வருவாங்க. அவங்க 360 degree சுற்றிட்டே இருக்கும். எப்போனா நம்ம அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ க்ளீன் வந்துட்டான் ஹெல்ப்புக்கு தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் ஹெல்பிங் அக்கௌண்ட்டாக அப்படின்ட்டு நான் கால் பண்ணுவோம். இருக்கணும். அப்புறம் தேவைப்படுற டைம் நம்ம வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம டீமில் நிறைய பேர் காலி ஆகிட்டு வராங்க. என்ன ப்ராப்ளம் தெரியல. ரெண்டுக்கு நேரம் இருக்கு. ரிப்பேர் பண்ண முடியுமா? ரிப்பேரே மாடல்ஸ் ரிப்பேரும் வந்தாங்க. பவர் ஏறணும். ரெண்டு டீம் இப்போ கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமாக போய் அட்டாக் பண்ணிக்கலாம். காலி பண்ணியிருக்காங்க. இதோ நான் இந்த கேமை முடிச்சுக்கிறேன். இந்த ரெண்டு முறையும் நான் வந்து ரொம்ப லேசியாக விளையாச்சு. பேட்டில் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ செம்ம லாஸ் எங்களுக்கு. ஓகே, இப்போ நான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவேன். வாட்ச் பண்ணுங்கள் கேமை. இதில் என்னை ஃபாலோ பண்ணுறதுனா நேம் வந்து கஜாஜி ப்ராட்காஸ்ட்.